வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி இயக்குனர் சங்கம், சின்னத்திரை சங்கம், இப்படி எல்லா நிர்வாகிகள் வந்தவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். மூணு பேருமே பேசுறதுக்கு முன்னாடியே மக்களை மகிழ்விக்கிறவங்க. அவங்கள பார்த்தாலே நம்ம சிரிப்போம், அவங்களை சந்தோஷப்படுத்திடுவாங்க மூணு பேருமே. டிபி கஜேந்திரன் சார் வந்து எங்களோட போன பீரியடில் நாங்கள் இருந்தபோது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்திருக்காரு. எப்போவுமே சந்தோஷமாக இருப்பார், ஃபுல் சப்போர்ட்டில் கூடயே இருக்கிற ஒருத்தர். அதுக்கப்புறமா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போகும்போது தான் அவர் வந்து கிட்டத்தட்ட 5 படங்கள் மேலே டைரக்ட் பண்ணியிருக்காரு, 100 படங்கள் மேலே நடிச்சிருக்காரு. எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிற ஒருத்தராரு, பெரிய ஆளுமை இருக்கிற ஒரு ஆள். அவர் தவறுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல, அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தது கூட தெரியாமலே இருந்துச்சு எங்களுக்கு. மயில்சாமி சார் எனக்கு சிறுத்தையிலேருந்து பழக்கம், அவரோட நடிச்சிருக்கேன். தனக்கு மிஞ்சினதான் தானம்பாங்க, அவரை பொறுத்த வரைக்கும் தானத்துக்கு மிஞ்சினதான் தனக்குன்னு இருந்த ஒருத்தர். கடன் வாங்கி தானம் பண்ணுறவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. உண்மையாகவே அப்படி ஒரு ஆள். சென்னை ஃப்ளட்ஸ் டைமில் எனக்கு தெரியும், அவர் இருக்கிற செயின் மோதிரத்தெல்லாம் விற்றே அவர் வந்து அவ்வளோ பேருக்கு உணவளிச்சிருக்காரு. அது இப்போது அன்பு வந்து உட்காரும்போது அன்புக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ அவங்க கூட எவ்வளோ இருந்தாரா, சமூகத்துக்கு அதிகமாக இருந்தாரா, சமூகத்துக்கு தான் நிச்சயமாக அதிகமாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். யாருக்காகவும் உதவி கேட்கறக்கு அவர் தயங்க மாட்டார். பல டைம் என்கிட்ட வந்து பேசும்போது வேற ஒருத்தருக்காக உதவி கேட்டு தான் ஒரு தடவையுமே வந்திருக்காரு. அவர் இல்லைங்கிறது மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு தான் சொல்லணும். அவரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களை முழுமையாக ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி அவருடைய கதைகள் நான் சமீபத்தில் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணும்போதும் அவ்வளோ கதைகள் எம்ஜிஆர் அவர்களை பற்றின கதைகள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். திருவண்ணாமலையில் அவருக்கு இருக்கிற பக்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நீங்கள் வந்து வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அவருடைய தைரியத்தையும் அவருடைய அன்பையும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க இப்போ இந்த யூடியூப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க பேசின விஷயங்களும் அவங்க செஞ்ச விஷயங்களும் நம்ம இன்னும் பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து. மனபாலா சார் வந்து இந்நேரம் இருந்தாருன்னா ஏன்டா இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பார். சிரித்து சந்தோஷமாக இருக்கடான்னு ஒரே செகண்ட் எல்லோரும் சிரிக்க வச்சுருப்பார். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அதுக்கான உணவு செலவு இருக்குதுன்னு சொன்னால் அதை நீ கவலையப்படாரா நான் பார்த்துக்கிறேன்றவார். ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்கிட்ட பேசி அதுக்கான செலவு அவரே ஏற்படுத்திக்குவார், ஏற்பாடு பண்ணிடுவார். ஸோ எந்த ஒரு தருணத்துலையும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டார், அந்த பொறுப்பு அவரே எடுத்துக்குவார். பெரிய விழா நடத்தும் போதும் எல்லா பொறுப்பும் அவர் எடுத்துகிட்டு தே இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஒரு வாக்குவாதம் நடந்துருச்சுன்னு சொன்னால் நைட் கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வரும், தம்பி இதெல்லாம் விடுறா நீ பாட்டுக்கும் வேலையை பண்ணிகிட்டே இருப்பாரு. அப்படி அவர் வயசு வித்தியாசம் பார்க்காம, சார் சொன்ன மாதிரி ஈகோ இல்லாத ஒரு மனுஷன்னா எந்த வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா ஜென்ரேஷன் கூடயும் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு மனுஷன்னா அவர் தான். நான் உங்கள் படத்தில் நடிக்கணும்டா, 2 படமா நீ எனக்கு கூப்பிடலடா அப்படின்னு டக்குன்னு உடனே அவர் சொல்லிடுவார். நிச்சயமாக அடுத்த படத்தில் அவர் நம்ம கூட இருப்பார். அண்ட் அவருடைய நட்பு வட்டம் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. கமல் சார் சார் காலத்தில் ஆரம்பித்ததுலேருந்து, பாரதிஜா சார் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுடைய எல்லா பர்சனல் மூமெண்ட்ஸ்லையும் கூடயே ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அப்படி அவங்க மட்டும் இல்லாமல் அவர் கூட பழகினவங்க எல்லாருடைய பர்சனல் லைஃப்லையும் நிச்சயமாக அவர் இன்வால்வ் ஆகியிருப்பார், கூடயே இருந்திருப்பார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர். இவங்க மூணு பேரையும் இழந்தது ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பாக இருக்குது. அவங்க வீட்டில் போய் நான் பேசிட்டு வந்தப்போ நான் சொன்னது, உண்மையாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடத்தும் போதும் அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடமே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த விழா வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. அவங்க குடும்பத்தோடு நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம், நாங்கள் கூட இருப்போம் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி.